ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानाम् अयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भम् विकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तम् वन्दे गुरुपरम्पराम् அங்கணெடுமதில்புடை சூடையொட்டி என்னும் அணிநடரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி பெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர் கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனிமுதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொளோ கண்குளிர காணுனாலே உயர்வர உயர்நலம் உடையவன் யவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் யவனவன் அயர்வரு அமரர்கள் அதிபதி யவனவன் துயரரு சுடரடி தொகுதழன்மனே வெங்கடநாதச் செல்வன் விளங்கிடும் ஞானச் சிங்கம் வேதாந்த தேசிகனார் விளங்கட்டும் என் மனதில் என்றும். அடித்தளம் 1000 ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் மரகத பத்ததி மரகத படலம் தொடர்ந்து அனுபவித்து வருகிறோம். 671 பாசுரம் பச்சை வண்ணம் செவ்வண்ணம் செம்மணி படலம் வெண்மை வண்ணம் முத்துப்படலம் பசுமை வண்ணம் மரகத படலம் பிறகு இந்திரநீல படலம் என்று அறிவித்து இருக்கிறோம். இந்த அற்புதமான அனுபவத்திலே 671 பாசுரத்தை இப்பொழுது அனுபவித்திருக்கிறோம். பாதுகையே பரமசிவன் பணிகின்றா நின்னடியில் பாதுகையே பரமசிவன் பணிகின்றா நின்னடியில் பச்சை பசும் புல்லாய் மரகதங்கள் ஒளி சுடரே அருகம் புல்லென்றே அரணின்மான் குட்டி எண்ணி காவலாய் மேய்ந்திடவே அருகே நெருங்கிடுமே அருகம் புல்லென்றே அரணின்மான் குட்டி எண்ணி காவலாய் மேய்ந்திடவே அருகே நெருங்கிடுமே. அதிகமாக பிரமனையும் சிவனையும் பாதுகையை வணங்குவதாக நிறைய காட்சிகள் வருகின்றன. முக்கியமாக சிவனை பற்றி அதிகமான காட்சிகள் வருகின்றன. இங்கே பரமசிவன் பரமனுடைய திருவடிகளிலே பணியும் பொழுது திருவடி நிலைகள் அங்கே இருக்கிறது. அந்த பாதுகையிலே பச்சை பசும் புல்லாய் மரகதங்கள் ஒளி சுடரே பசுமையான புல்தலை போன்று அங்கே மரகத ஒளி கற்றைகள் மரகத ஒளி வீச்சு பரவி இருக்கிறது. அந்த பச்சை பசும் புல் போன்ற அந்த பசுமையான ஒளியை பார்த்த உடனே சிவனுடைய கரங்களிலே மழு மான் இருக்கும் அல்லவா, அந்த மானானது அருகம்புல்தான் இங்கே பரவி இருக்கிறது என்று கருதி அதை மேய்வதற்காக நெருங்குகிறது என்று அருமையான ஒரு காட்சியை இங்கே நமக்கு காட்டுகிறார் நிகமாந்த மகாதேசிகன். பாதுகையே பரமசிவன் பணிகின்றார் நின்னடியில் பச்சை பசும் புல்லாய் மரகதங்கள் ஒளி சுடரே அருகம் புல்லென்றே அரணின்மான் குட்டி எண்ணி ஆவலாய் மேய்ந்திடவே அருகே நெருங்கிடுமே.
இரண்டாவது பாசுரத்திலே பாதுகையே பரமநடி வருடும் துவளமலர் பச்சை ஒளிமிகுமே மரகதத்தின் ஒளி சுடராய் பாதுகையின் பசுமை சுடர் பெற்றிருந்தும் துவளமலர் பாதுகையின் பாக்கியத்தை பெறவில்லை இயக்கந்தான். ஒரு கவிஞன் என்பவன் பன்முக பார்வை கொண்டவன். ஒரே சமயத்திலே பலவிதமான வண்ணங்கள் எண்ணங்கள் அவன் உள்ளத்திலே மின்னும். இங்கே நாம் மரகத பதலத்திலே ஒரு ஏக்கத்தை காட்டுகிறார் சுவாமி. யாருக்கு ஏக்கம்? துவள மலருக்கு, துளசிக்கு ஏக்கம். பாதுகையே பரமநடி வருடும் துவள மலர் பச்சை ஒளிமிகுமே மரகதத்தின் ஒளி சுடரல் பரமநடி வருடும் துவள மலர் பச்சை ஒளிமிகுமே மரகதத்தின் ஒளி ஏற்கனவே பஞ்சுளவம் என்றே சொல்லுவோம். துளசி பசுமையாகத்தான் இருக்கும். மலர் என்று சொன்னாலும் இலை என்று சொன்னாலும் அது துளசியை குறிக்கும். பச்சை ஒளிமிகுமே மரகதத்தின் ஒளி சுடரால் சொல்லும் பொழுது பாதுகையினுடைய மரகத மணிகளின் சுடர்கள், ஒளி சுடர்கள், ஒளி கற்றைகள் அந்த துவள மலர் மேல் பட்டு பச்சை ஒளி அதிகமாகிறது, மிகுகிறது. பாதுகையின் பசுமை சுடர் பெற்றிருந்தும் துவள மலர் பாதுகையின் பக்தியத்தை பெறவில்லை ஏக்கந்தான். என்ன ஏக்கம்? துளசி மலர்களும் துளவ மலர்களும் பசுமையாக இருக்கின்றன, மரகத மணியும் பசுமையாக இருக்கிறது. ஆனால் எம்பெருமான் திருவடியை சுமக்கக்கூடிய பாக்கியத்தை திருவடி நிலைகள் பாதுகை பெற்றிருக்கிறது, பாதுகைகள் பெற்றிருக்கின்றன. ஆனால் துளசிக்கு கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம். பாதுகையின் பாக்கியத்தை பெறவில்லை ஏக்கந்தான். 673வது பாசுரம். பரமனில் விளையாட்டு பாவைகள் மறைகளாகும். விளையாட்டு பெண் பொம்மைகளாக வேதங்களை கருதி இங்கே பேசுகிறார் சுவாமி. பரமனின் விளையாட்டு பாவைகள் மறைகளாகும். பாதுகையே நிந்தன் பசுமையொளி மறுக்கொடுந்து. மறுக்கொடுந்து வாசனை உள்ளது. பாதுகையினுடைய அந்த பசை பச்சையான ஒளி மறுக்கொழுந்து போல இருக்கிறது. மாலைகளாகி நிற்க மனம் வீசும் மாலைகளால் மரியாதை பெறுகின்ற மறையும் மணக்கிறது. இன்ட்ரின்சிக் வேல்யூ, எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ என்று சொல்வார்கள், அகமதிப்பு புறமதிப்பு என்று. வேதத்திற்கு அகமதிப்பு அதிகம் உண்டு. கனமான தத்துவங்களை, தத்துவ விசாரங்களை பெற்றிருக்கிறது. ஞான குணகமாக இருக்கிறது. அங்கே மேலேயும் மனம் பரவுகிறது என்று பேசுகிறார் 673வதிலே. அந்த விளையாட்டு பொம்மைகளாக காட்டப்படும் வேத பெண்கள் பாதுகையினாலே, பாதுகையின் பச்சை ஒளிகளினாலே, மரகத ஒளிகளினாலே திருமுடிகளானது அலங்காரம் செய்யப்படுகிறது. மேலே மனமும் சேர்ந்து அங்கே மணக்கிறது என்று பேசுகிறார். பரமனின் விளையாட்டு பாவைகள் மறைகளாகும். பாதுகையே நிந்தன் பசுமையொளி மறுக்கொழுந்து. மாலைகளாகி நிற்க மனம் வீசும் மாலைகளால் மரியாதை பெறுகின்ற மறையும் மணக்கிறது. 674வது பாசுரத்திலே ஆரண்யகங்கள் என்பதை பற்றிய அருமையான விசாரம். வேதாந்தங்கள், உபநிடதங்கள் அதை ஆரண்யகம் என்றும் கூறுவார்கள். காட்டிலே
பேசப்படும் தத்துவங்களது பாதுகையே நிந்தன் மரகத ஒளி கூட்டம் பசும் கிளைகள் கொண்ட மூங்கில் கப்பதமே பாதுகையே நிந்தன் மரகத ஒளி கூட்டம் பசும் கிளைகள் கொண்ட மூங்கில் கப்பதமே மூங்கிலாலே அரணமைத்து பாதுகாப்பு செய்கிறார்கள் மரகத ஒளி கூட்டம் பசுமையாக இருக்கிறது எனவே அது மூங்கிலால் செய்யப்பட்ட பாதுகாப்பகமாக காட்டப்படுகிறது அரணை உண்டா பாதுகை பசுமையான மூங்கில் அரண்களை உண்டாக்குகிறது இதற்கு ஆரண்யகங்களுக்கு ஏன் பிற மதவாதிகள் தேவையில்லாமல் பலவிதமான தர்க்கவாதங்களை வைத்து உண்மையை அழிக்க பார்க்கிறார்கள் ஆகையினாலே பாதுகாப்பு தேடுகின்ற ஆரண்யகங்களுக்கு அதை விட வேறு புகழேது கதியே பாதுகையானது எம்பெருமானை சுமப்பதாக எம்பெருமான் திருவருளை சுமப்பதாக மட்டுமல்ல அகம் சர்வம் கரிஷ்யாமி என்று எல்லா விதமான கைங்கரியங்களையும் அனுகூல்ய சங்கல்பம் பிராதிகூல்ய வஜ்ஜனம் என்று உகந்தவை செய்து உகவாதவை தவிர்ந்து என்று சொல்லுவார்கள் அப்படி இந்த மரகதமணி ஒளிச்சுடர்கள் பசுங்கிளைகள் கொண்ட மூங்கில் காப்பகமாக பாதுகாப்பு பெட்டகமாக விளங்குகிறது என்று இங்கே பேசுகிறார் 675 பாதுகையே திருவே உலவிடும் உபவனமே பாதுகையே திருவே உலவிடும் உபவனமே மறைகள் மரக்கிளைகள் மாலடி நகவொளி மலர்கள் மறைகள் மரக்கிளைகள் மாலடி நகவொளி மலர்கள் மரகத ஒளி கூட்டம் பசுமை இலைத்தளிர்கள் மரகத ஒளி கூட்டம் பசுமை இலைத்தளிர்கள் பொன்னியின் மடியினிலே துரிகிறாய் புதுமை குலா பாதுகையே திருவே உளவிடும் உபவனமே புரிகிறாய் புதுமை உல இந்த உலகத்திலேயே கற்பகச்சோலை கற்பகச்சோலை என்று விண்ணாட்டிலே விண்ணகத்திலே சொல்லுவார்கள் ஆனால் மண்ணகத்திலே வண்டினம் முரளும் சோலையாக மயிலினம் கூவும் சோலையாக அண்டர்கோன் அமரும் சோலையாக பொங்குநீர் பரம்பு பாயும் பூங்கொடி அரங்கம் கிளங்குகிறது ஆகையினாலே புன்னியின் மடியினிலே புரிகிறாய் புதுமை உலா பாதுகையே தீருவே உலவிடும் உபவனமே துணைக்காடுகளாக உபவனங்களாக விளங்குகின்றன கிளை புற்பம் இலை கொண்ட பாதுகையாக விளங்குகிறது சபா கல்பதம் வந்தே கோபஜீவிதம் சாஸ்திர புஷ்ப சமாயுக்தம் வித்வது பிரமரசோபிதம் என்றெல்லாம் சொல்வார்கள் இங்கே மறைகள் மரக்கிளைகள் சபா கல்பதரும் வந்தே வேத சாகோபஜீவிதம் சாக்கைகள் என்றே பெயர் கிளைகள் மறைகள் மரக்கிளைகள் மாலடி நகஒளி மலர்கள் எம்பெருமானுடைய நகஒளி மலர்களாக விளங்குகின்றன மரகத ஒளி கூட்டம் பசுமை இலைத்தளிர்கள் அந்த மரகத ஒளியானது பசுமை இலைகளாக காணப்படுகிறது தளிர்களாக காணப்படுகிறது பொன்னியின் மடியினிலே புரிகிறாய் புதுமை உலா பொன்னியின் மடியினிலே புரிகின்றாய் புதுமை உலா இது போன்ற உலாவை வேறு எங்கும் காண முடியாது வேதாந்த தேசிகனுடைய ஞான தோட்டத்திலேதான் பார்க்க முடியும் ஞான தமிழ் புரிந்தனான் என்று சொல்வது போல இங்கே ஞானக்கண் கொண்டு பார்க்கக்கூடிய அற்புதமான காட்சிகள் பாதுகா சகஸ்ரம் ஒரு இரவிலே
மலர்ந்த அற்புதமான ஞான பூக்கள், ஞான மலர்கள். 675 நாம் பார்த்தோம் உபவனமாக 676 மேலும் அனுபவிக்கிறார். திருவடி நகச்சுடரொளிகள் தாமரை தண்டு போலே, திருவடி நகச்சுடரொளிகள் தாமரை தண்டு போலே அமுதமெனத்திகள் மலர திருவடிகள் அருகினிலே அடித்தலமே ஒளித்தக்கள் அற்புதமாம் பசுமைகாட்டும். சிலகளவை என்பதனால் தாமரை தடாகம் நீ திருவடி நகச்சுடர் ஒளிகள் தாமரை தண்டு போலே, திருவடி நக சுடர் ஒளிகள் தாமரை தண்டு போலே. திருவடி தாமரை மலர்களாக இருக்கிறது, நகச்சுடர் ஒளிகள் தாமரை தண்டு போலே விளங்குகிறது. தாமரை தண்டு போலே திருவடிகள் பாத பீடத்திலே இருக்கின்றன. அந்த நக ஒளிகள் தாமரை தண்டு போல இருக்கிறது. அமுதமென திகழ் மலராம் திருவடிகள் அருகினிலே, அமுதமென திகழ் மலராம் திருவடிகள் அருகினிலே. தேனே மலரும் திருப்பாதமாகினாலே அந்த திருவடிகள் அமுதமாக இருக்கிறது, அது தாமரை மலராக இருக்கிறது. வந்துவும் திருவடி அடைந்தேன். தாயின் தலங்கள் போலே பிரபன்னர்களுக்கு, சரணாகதர்களுக்கு, அடியார்களுக்கு எம்பெருமானுடைய திருவடி ஆகையினாலே இது அமுதமாக தெரிகிறது. அமுதமெனத்திகள் மலராம் திருவடிகள் அருகினிலே அடித்தலமே ஒழிக்கக்கள் அற்புதமாம் பசுமை காட்டும். சதாகம் என்றாலே இலைகள் தான் மிக முக்கியமானது. தாமரை சதாகம் என்றுதான், தாமரை பூ சதாகம் என்று சொல்லுவார்கள், சொல்ல மாட்டார்கள் சாதாரணமாக. எனவே இலைகள் தான் அதிகமாக இருக்கும், பூக்களை விட இலைகள் தான் அதிகமாக இருக்கும். இலைகள் தான் நீரை மூடிக்கொண்டிருக்கும். அப்படி தாமரை சதாகம் என்றாலே தாமரை பூ, தாமரை இலை, தாமரை தண்டு அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் குளங்களிலே, சதாகங்களிலே அந்த நீருக்கு மேலே தாமரை இலைகள் பரவி இருக்கும். பசுமையான ஒரு வண்ணத்தை அழித்துக் கொண்டிருக்கும். அதன் இடையிடையே தீபங்கள் எரிவது போல, தீப ஒளி போல மலர்ந்த தாமரைகளும் மலராத தாமரைகளும் நடு நடுவிலே இருக்கும். அதிகமாக இருப்பது இலைகள். அமுதமேனத்திகள் மலராம் திருவடிகள் அருகனிலே அடித்தளமே ஒரு கற்கள் அற்புதமாம் பசுமை காட்டும். இலைகளவை என்பதனால் தாமரை தடாகம் பாதுகையை தாமரை தடாகம் என்று வர்ணிக்கிறார். 676 அந்த தாமரை தடாகத்திலே எதுதான் ஜலம் என்று சொன்னால் அனுபவமே ஜலமாம். அதை அனுபவக்கூடிய அனுபவம் இருக்கிறதே, அனுபவ நீர் ரசம், அதையே நீராக சொல்லுகிறார்கள். இப்படியாக தாமரை சடாகமாக பாதுகையை வர்ணிக்கிறார். அடுத்த பாசுரம் 677. அங்கே தேவ பெண்கள் எல்லாம் எம்பெருமானத்திலே வணங்குகிறார்கள். அப்படி வணங்கும் பொழுது அவர்கள் துயர் தீர்ப்பதற்காக அசுரர்களை அழிக்க எம்பெருமான் நினைக்கிறார். அந்த அசுரர்களை அழிப்பதற்காக வேகமாக செல்லுகிறார். அப்பொழுது பாதுகையிலே இருக்கும் பசுமை ஒளியானது வேகமாக பரவுகிறது. அப்படி அதிகமான இந்த பசுமை ஒளி பரவிய பொழுது எதிரிகளின் வீடுகளின் மேலேயெல்லாம் இந்த பசுமை ஒளி தோன்றுகிறதாம். இந்த பசுமை ஒளி இந்த பாதுகையினுடைய ஒளி கற்றைகளை தளிர்களாக சொல்வதனாலே அது முளைகளாக, புல் முளைகளாக காணப்படுகின்றனவாம். எனவே புல் முளைத்து விட்டது என்று சொல்லுவோமே,
அதாவது ஒரு இடம் புல்மொழித்து விட்டது என்றால் அங்கே கட்டிடம் இல்லை, உயிர்கள் இல்லை, உயிர்ச்சி இல்லை, உயிர்ப்பு இல்லை என்று அர்த்தம். இங்கே பாதுகையினுடைய பசுமை ஒளி பரவுவதனாலே புல் முளைத்து விட்டன, எனவே அரக்கருடைய மாளிகைகள் எல்லாம் புல் முளைத்து விட்டன என்பதை, அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்பதை இங்கே அற்புதமான உருவகமாக காட்டுகிறார் இந்த பாசுரத்தில். விண் நூலக பெண்கள் துயர் தீர்த்திடவே எம்பெருமான் பாதுகையே உன் மீது விரைவாக அடி வைக்க. இந்த கோபம் தெரிகிறது, கோபம் ஆவிசத்து. மரகதத்தின் ஒளிச்சுழலே பசுமையாக பரவிடவும் மாற்றாரின் மாளிகைகள் மாடியெல்லாம் புல்முளைகள், மாற்றாரின் மாளிகைகள் மாடியெல்லாம் புல்முளைகள். இந்த பசுமை நிறத்தை பற்றி மரகத படலம், மரகத பத்ததி, அங்கே பசுமை ஒளியானது எதிரிகளின் அரக்கர்களின் மாளிகை மேலே காணப்படுவதனாலே இது புல் முளைத்து விட்டது, அங்கே உயிர்கள் இல்லை, அழிந்து விட்டது என்று காட்டி தேவ பெண்களுக்கு ஆறுதலை அளிக்கக்கூடிய காட்சியாக இது தெரிகிறது என்கிறார். 678 இந்த பாதுகையானது மரகத ஒளி, இந்த மரகத ஒளியானது எல்லா இடங்களிலும் பரவுகிறது. திருவடி, திருவடிக்கு கீழே பாத பீடம், அந்த திருவடி சஞ்சாரம் செய்யும் பொழுது திருவடி நிலைகளிலே இருக்கும். பகவான் ஜோதிமயமாக இருக்கிறார். திருவடி நீளமாக இருக்கிறது. அந்த திருவடியினுடைய அடிப்பகுதியிலே பாதுகை இருக்கிறது. அந்த பாதுகையிலே பச்சை வண்ணம் இருக்கிறது. எனவே இங்கே பச்சையான குதிரைகள் அந்த திருவடி நிலைகளை வேகமாக தாங்கி செல்லுகின்றன என்றும் தோன்றுகிறதா. மேலும் இந்த விஷ்ணுபதமாகிய ஆகாயம் பகலிலே பெரிதாகவும் இரவிலே சிறிதாகவும் இருக்குமாம். சூரியன் போகும் வழியிலேதான் சூரிய ரதம், சூரியன் நினைக்கும் வழியிலேதான் போகும், அதாவது ஒரு வழிப்பாதையாகத்தான் இருக்கும் சூரிய ரதம் போகும் பாதை. ஆனால் இங்கே பாதுகையானது இந்த பச்சை ஒளி பரவி இருப்பதனாலே பச்சை குதிரைகளாக இது எல்லா வழிகளிலும் கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடகிழக்கு, வடமேற்கு என்று எல்லா பகுதிகளையும் இந்த ஒளியானது பரவுகிறது. அதனாலே என்ன ஆகிறது என்றால், போய பிழையும் புகுதல்வா நின்றனவும் தீயினில் தூசாகும் என்பது போல இந்த ஒளியானது, பாதுகையின் ஒளி, அந்த வெப்பமானது அடியார்களுடைய பாபத்தை எல்லாம் போக்கி விடுகிறது. எனவே பகவான் ஜோதிமயம், திருவடிகள் ஜோதிமயம், திருவடி நிலைகளாகிய பாதுகை ஒளிமயம், அந்த ஒளியானது பச்சையாக இருக்கிறது. பாதுகையே நின் தொடர்பால் மரகத ஒளி பெற்று பரமனடி முழுதும் பசுமையாய் ஒளிர்கிறது. ஒளிர்வதனால் தூய்மையினால் உருநீளம் காட்டுவதால் ககனமெனும் கண்ணனடி உயர்ந்த விளங்கிடுமே. விஷ்ணுபதம் என்று சொல்லி இங்கே அழகாக கண்ணனுடைய திருவடியை வர்ணிக்கிறான். அதே நேரத்திலே திருவடி நிலைகள் சொல்லும் பொழுது அது பசுமையாக இருக்கிறது. எனவே நீளமான எம்பெருமானுடைய திருமேனியை திருவடி நிலைகள் பாதுகையினுடைய பச்சை நிறமானது உட்கொண்டு விடுகிறது. வெய்யோனுடைய சன்மேனியின் வினிசோதியின் மறைய பொய்யோயனும் இடையாளுடும் இளையானுடும் போனான் மையோ மரகதமோ மரிகடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அடியான குடையான் என்று கம்பன் சொல்வது போல வெண்டதிலோன் குளத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் என்று சொல்வது போல ராமநாத பிறந்தனுடைய ஒளியானது சீர்மல்குமாரிபாடி செல்வச் சிறுமீர்கள் என்று ஆயர்வாடின புகழானது வைகுண்டம் வரை வளர்ந்தது போல அயோத்தியின் பெருமையானது பரமபதம் வரை சென்றது போல இங்கே பாதுகையுடைய பச்சை ஒளியானது எம்பெருமானின் திருநீல மேனியையும் மறைத்து தன் ஒளியை பரமனடி முழுதும் பசுமையாய் ஒளிர்கிறது. பாதுகையே நின் தொடர்பால் மரகத ஒளி பெற்று என்று பேசுகிறார். 679 பாசுரத்திலே மேலும் ஒரு
அற்புதமான கருத்தை சொல்லுகிறார். ஆஸ்தானத்திலே வேத கோஷம் கேட்கிறது, வேத கோஷம் மிகுந்து கேட்கிறது. சாற்றுமலை சமயத்திலே கொஞ்சம் குரலை உயர்த்தி சொல்வது ஒரு மரபாக வைத்திருப்பார்கள். வேத கோஷம் அதிகமாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி ஒலிக்கும் பொழுது வேதத்தை பெண்களாக வர்ணிப்பார்களாம். இந்த வேதமானது அநாதி, எப்பொழுது தோன்றியது என்று தெரியாது. எனவே வேத பெண்கள் கிழவிகள் என்று சொல்லி, ஆனால் பகவானுக்கு பல சமயங்களில் பார்க்கலாம் பிராட்டி இளமையானவள், பூமி பிராட்டியாக இருந்தாலும் மலர் மகளாக இருந்தாலும் நீலாய் என்று இருந்தாலும் கோபிகளாக இருந்தாலும் எல்லாம் யுவதிகள். கற்று கரவை கணங்கள் என்று சொல்லி, கன்றுகளே கரவை மாடுகள் போல இருக்கக்கூடிய அளவுக்கு ஆசிஷ்டோ ஜிதிஷ்டோ மெலிஷ்டரா என்று வலிமையாக பொலிவாக இருக்கக்கூடிய இளமை மிகுந்தவை. ஆனால் வேதங்கள் வயதான கிழவிகள். எனவே எம்பெருமானுக்கு உகந்த நிலையிலே அந்த வயதான வேதங்கள் இல்லையே என்பதை போக்குவதற்காக பாதுகையிலே உள்ள பசுமை நிறமானது, அந்த பச்சை நிறமானது அவர்களை யுவதியாக்கி சாமிக்கும் யுவதிகளுக்கும் அந்த சொல் குறிக்கும் என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட இளமையை காட்டுகிறதாம் இந்த பசுமை ஒளி என்று சொல்லி 679 பேசுகிறார். நின் பசுமை ஒளியதனால் மறைகளவை பசுமை பெறும் என்று சொல்லுகிறார். 680 பாசுரம். மரகத படலம், மரகத பத்ததி, நிறைவேற்றக்கூடிய நிறைவுறக்கூடிய பாசுரம் இது. பாதுகையே நீயே நிலத்தாமரை காடு, நின் பசுமை ஒளி கற்கள் ஒவ்வொன்றும் இலையதவே, உயர்ந்துள்ள ஒரு கொடியே மரகதமணிவன் நன் உத்தமி லக்குமியும் உன்னுடன் ஒட்டியுள்ளல். பாதுகையே நீயே நிலத்தாமரை காடு, தாமரைக்காடு பசுமையாக இருக்கும். எனவே இங்கே தாமரைக்காடு என்று எம்பெருமானையே கை தாமரை, கால் தாமரை, கண் தாமரை, தொப்பு தாமரை, கால்கள் தாமரை, இப்படி தாமரை தடம் என்றே சொல்லுவார்கள். இங்கே பாதுகையும் தாமரை காடாக விளங்குகிறது. ஆனால் இது நீர் தாமரை காடு அல்ல, நிலத்தாமரை காடு என்று அழகாக பேசுகிறார். பாதுகையே நிலத்திலும் நீரிலும் கமல வளங்களை காட்டக்கூடியது கமலா என்று சொல்லக்கூடிய பிராட்டி. ஆனால் பாதுகை என்பது நிலத்தாமரை, பாதுகை நிலத்தாமரை என்று பேசுகிறார். நிலத்தாமரை காடு. பிராட்டி எங்கே இருக்கிறார்? நீர் தாமரை காடு, நீர் வண்ணன் அவன். அந்த நீரிலே தாமரையானது தாமரை பூத்த தடாகமாக இருக்கிறான் என்பதுமான். இங்கே நிலத்திலே தாமரை காடாக இருக்கிறது பாதுகை. பாதுகையே நீயே நிலத்தாமரை காடு, என் பசுமை ஒளி கற்கள் ஒவ்வொன்றும் இளையது. அந்த மரகத மணியிலே உள்ள ஒவ்வொரு கற்களும் பசுமை இலையாக இருக்கிறது. உயர்ந்துள்ள ஒரு கொடிய மரகத மணிகள் உத்தமி லக்குமியும் உன்னுடன் ஒத்தி உள்ள அந்த அழகாக கொடியாக மரகத மணிவண்ணன் இருக்கிறார். காஞ்சிபுரத்திலே பவளவண்ணர் சன்னதி, பச்சை வண்ணர் சன்னதி என்று இரண்டு சன்னதிகள் இருக்கின்றன. எம்பெருமானுக்கு பச்சை வண்ணன் என்றே பெயர். இங்கேயும் உயர்ந்துள்ள ஒரு கொடியே மரகத மணிவண்ணன் உத்தம இலக்குமியும் உன்னுடன் ஒட்டியுள்ள என்று அந்த பசுமை ஒளிக்கொற்களை இலையாக ஆக்கி அந்த மரகத மணிவண்ணனுடைய திருமேனிக்கு ஏற்ப இருக்கிறது என்று பேசி, அந்த நீலமேக சியாமல வண்ணன் கூட மரகதமணி வண்ணமாக மாறிவிட்டது பாதுகையினுடைய ஒளி தாக்கத்தினாலே என்று சொல்லுகிறார். 10 பாடல்களை பார்த்தோம். இத்துடன் இந்த மரகத பஞ்சத்தை முடிகிறது. அரணின் மான் குட்டி அருகொங்குள்ளன நெருங்கிடும். 671 அரிய துழவமோ அடிநிலைவோலாக எண்ணம். 672 பசு மறு கொடுந்தனவே மறையை மணக்க வைக்கும். 673 பசு மூங்கில் காப்பகமாம் ஆரண்யம் பாதுகையே. 674 பாதுகையே உபவனமே பசுமை இலை தழுகள். 675 பாதுகையே தடாகந்தான் பசுமை இலை மரகதமே. 676 பாதுகை புல் முளைகள் பகைவர்தம் மாளிகை மேல். 677
678 பரமனடி பசுமையாய் நீலத்தை விழுங்கிடுமே. 679 பசுமை ஒளி எதனால் பாவையவர் அந்த மறைக்கிழவி, மறைக்கிழவி என்றால் வேத பெண்கள் கிழவிகளாக இருக்கிறார்கள், அதை மாற்றி பசுமை ஒளி எதனால் பாவையார் மறைக்கிழவி. 680 நிலத்தாமரை காரினியே பாதுகையே என்று இதை சுருக்கமாக சொல்லலாம். இப்படியாக மரகத பந்தத்தி முடிகிறது பாதுகா சகஸ்திரத்திலே. அடுத்து 20வது பகுதியாக நீலமணி படலம் என்பதை பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து எம்பெருமான் அனுகிரகத்தினாலே மங்களா சாசனபரி மதாச்சாரிய புரோகமை சர்வைஷபூர்வைராச்சாரியாயாசுமங்கலம் சிறந்திடும் ஞான சிங்கம் சீர்மிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வேங்கடநாதன் போற்றி லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனி ஸ்ரீமத் விகணசே பூயா நித்ய ஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.